ஸோ வெல்கம் பேக் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னியான கண்டென்ட்ல தான் இருக்கும். இனிமேல் நம்ம வந்து பழைய சஞ்சயா பழைய ஹெல்பாய்ஸ் சேனலாக கலகலாவே போவோம், சரிங்களா? ஸ்ட்ரைக் கூடாது ஒரு நம்பிக்கை விழுந்து நம்ம பாட்டில் ஜாலியாக போய்கிட்டே இருப்போம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கன் எபிசோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து வடக்க பைக் ஆக்சிடென்ட் Part 1 போட்டு வந்தோம். அதுக்கு நல்லா வந்து ப்ரோ சூப்பராக ப்ரோ ஃபன்னியாக இருக்கு ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம இன்றைக்கி வந்து வடக்க எபிசோட் Part 2 பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இனி சேம் முடிஞ்ச அளவுக்கு செம்ம ஃபன்னாக எடுத்துன்னு போயிடலாம். மாமே மாமே புட் மாமே மாமே தொகுர் மாமே செம்மையாக ஃபன்னாக எடுத்துன்னு போயிடலாம், சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் லைக்கை நம்பிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கேன், செம்ம மூடில் இருக்கேன். ஸோ செம்ம ஃபன்னி மூடில் இருக்கேன், எவ்வளோ தீக்க முடியுமோ போய் தீச்சலாம், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லேப்பில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ இருந்தால் எல்லாம் எடிட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் முடிச்சிடும். Part 3லேருந்து நம்ம கொஞ்சம் பெரிய வீடியோ Part 3 அடுத்த வீடியோலேருந்து நம்ம பெரிய வீடியோவை போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ என்னடா ஸ்கெட்சா அப்படின்னு சொல்லுறது நீங்கள் எனக்கு கேட்குது. ஸோ அப்போலாம் கிடையாது, சரி நம்ம கொஞ்சம் 6 ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ பார்ப்போம். எனக்கு என்னடா ஸ்கெட்சான்னு கேட்கும்போது வந்து கௌதம் வாசுதேவன் வேண்டார், என்னடா ஸ்கெட்சா வீடு பகல்தான் இருக்குது, வரியா விளாட்லாம், தாத்தா தாத்தா மணிகண்டா விளாட்லாம், வரியா தாத்தா தாத்தா மணிகண்டா 1 அந்த கேம் விளாட்லாம், வரியா தூரிகா என் தூரிகா, ஐயோயோ சிரிப்பாகுதுப்பா. ஜிவிஎம் வச்சு நிறைய ஃபன் பண்ணுறாங்கப்பா பசங்க. ஸோ 3, 2, 1 கோ. ஸோ வீடியோக்குள்ளே போவோம், சவுண்டு வேம் பண்ணிப்போம்ப்பா. ஓகே, ஓ ஹீரோ எக்ஸ்பல்ஸ் ஆகுது. ஓகே. அண்ணன் வந்து எக்ஸ்பல்ஸ் எமனாதன், சரிங்களா? அண்ணன் வந்து ஆஃப் ரோடிங் வந்து அண்ணன் வந்து லடாக் போகிறாப்பில், லடாக் போகிறதுனால வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, சும்மாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் வந்து அண்ணன் வருங்களேன், தூரிகா என் தூரிகா, அம்மா மாமே 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 மூஞ்சி வாங்கிச்சு, அச்சோ லடாக்காவது மயனாவது. அண்ணன் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறாரு. எப்படியாவது நம்ம தேன்மொழிக்கு ப்ரப்போஸ் பண்ணி நம்ம நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. வானம் தான் வீந்தாலும் டங் டங் டிக டிக டங், பத்திய தேன்மொழி எப்படி உஷார் பண்ண அண்ணன் பாருங்களேன், டங் டங் டிக டி, பரவாயில்ல புள்ள பார்த்துருக்கேன், இதுதான் என்னோடய திறமையை பாருங்களேன், டங் டங் டிக டிக பாத்தியாப்புல. இப்போ இந்த ஸ்டண்ட்டு பேர் வந்து விட்டுப்புடி கட்டியடி, அதுதான் வந்து இந்த ஸ்டண்ட்டு பேர். அண்ணன் லுக்கை பார்த்தீங்களா, அங்கே யாரையோ அங்கே என்ன லுக் விட்றாப்புல, கண்கள் இரண்டால் அண்ணன் வடக்கா. அதடா செப்பல் இது, இருக்கட்டும். நான் R&5 குடியாரண்ணா, என்ன கண்ணெலாம் சவுந்து போய் கிடைக்குது பாருங்களேன். R&5 வந்து மகா குடியாரம் போலுக்குது, கண்ணெலாம் சவுந்து போயிருக்குது. விஜயகாந்த் போய் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க, அந்த மாதிரி இருக்குது R&5. அடுத்து அண்ணே வந்துட்டேனே, அண்ணே மீன் குழம்பு வாங்கி தாங்கண்ணே, மீன் குழம்பு போட வேணா பாருங்களேன் இவரே எகிரி வர குதிக்கிறாரு பாருங்களேன். ஐ வாண்ட் டு ஜம்ப், அண்ணே எனக்கு மீன் குழம்பு வாங்கி தாங்கண்ணே, மீன் குழம்பு போட வேணா கவுத்துட்டியடா. ஓகே, வாத்தலை என்ன வண்டின்னு தெரில எனக்கு, என்ன சா? ஓகே, அண்ணன் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் ரைடர், ஆமா ரைடர், அப்புறம் செவதுமன் மாறிலும்பு உடஞ்சிட்டு சண்ணனுக்கு அதே சிரிப்பு காமிச்சிருக்கிறார் அண்ணன் ப்ரொஃபஷனல் மாதிரி, டாடா 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 டா. இப்போ அண்ணன் வந்து எப்பயும் வந்து 3 ரூபாய்க்கு 4 ஜெட்டி தான் போடுவார் அண்ணன். இது வந்து 3 ரூபாய்க்கு 4 ஜெட்டி செவத்தில் அடிச்சோன்னா ஜெட்டி வந்து பட்டக்ஸில் வந்து நல்லா ஓட்ட ஓட்டே ஆயிடுச்சு, அண்ணன் முதுகலமும் நல்லா ஓட்டே ஆயிடுச்சு. அதனால அண்ணன் வந்து இனிமேல் ஸ்டண்ட் பண்ண முடியாது. நான் தான் ப்ரொஃபஷனல் ரைடர், ஸ்டண்ட்டு பண்ணேன், செவத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டேன், அந்த மாதிரி இருக்கிற 3 வருஷம் ஸ்டண்ட்டு பண்ணேன், ஹெல்பாய்ஸ் சேனலில் வந்துட்டேன், என்ன தேவையில்லாத வேலை பா, எங்கள் வேறு லெவலில் டாமினா இருங்க. ஓகே, அது ஆக்சிடென்ட் வீடியோ இல்லை போல, இது என்னப்பா என்ன வீடியோ இது? ஓகே போகிறா தம்பி பிரேக்கு, என்னப்பா ஆக்சிடென்ட் ஆகலை, ஏமாற்றி போட்டாங்க சிரிப்பா சித்தப்பா, ஆக்ஷன் வீடியோவும் போட்டு வேறு வீடியோ போட்டாங்க, இருக்கட்டு என்ன ஆக்ஷன் வீடியோ இது, ஏங்க ஆக்ஷன் வீடியோ தாங்க இது, இதை பாருங்களேன் இப்போ கார் அடிச்சுட்டுங்க, அதுதான் ஆக்ஷன், நம்ம பைக் ஆக்சிடென்ட் போட்டால் கார் வருது அளவில், இந்த மாதிரி தப்பிச்சிச்சு, இது R1 மாதிரியே இருக்குது, தரலப்பா தெரியாமல் சொல்லக்கூடாது, அப்புறம் அடிச்சு மண்டே வச்சுப்பீங்க பார்ப்போம்.
அண்ணன் வந்து கார்னரிங் கண்ணாயமுத்து, சரிங்களா? கார்னரிங் கண்ணாயமுத்து. ஏன்னா அண்ணன் கார்னரிங் பண்ணாலே வந்து சொல்கிறது, அண்ணன் வந்து கார்னரிங் கண்ணாயமுத்து என்ன சொல்ல முடியல, நீங்களே பாருங்கள். என்ன கால் ஒரு பக்கமாக போகுது. மாமே 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 போச்சு மாமே, சரிங்களா? ஏண்டா வச்சிருக்குது R15 கார்னரிங் கண்ணாயுத முத்து. ZX9லேயே இவ்வளோ தூரம் நான் கார்னரிங் பண்ண முடியாதுங்க. எப்படிலா அந்த மாதிரி வண்டியிலே இவ்வளோ தூரம் கார்னரிங் பண்ண முடியாது? அது என்ன கால் வாங்கிக்கிச்சு அண்ணன் பாருங்களேன், சூப்பர்மேனு அந்த மாதிரி நின்றுக்கிறார் அண்ணன். பாண்டே பாடுறா அண்ணன் எப்படி நின்றுக்கிறாப்புலன்னு போடா. சாரி பாண்டி, அசீம திட்டுறாத என்ன. மாமே 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 அடப்பாவி, டியூக்கை பொசிஷன் என்னடா, டியூக்கை புதர்ல விட்டுனுக்குறீங்க, நீங்கள் தான்டா புதர்க்குள்ள போவீங்க, டியூக்லாம் போகுது. இருக்கட்டு இருக்கட்டு மாமே, எங்கள் அப்பா மண்டை மாதிரியே சொட்டக்குது பாரு மாமே, எவ்வளோ பெரிய சொட்டப்பார் மாமே. டியூக் 250 டா, எப்பட்றா பண்ணி வச்சுருக்கீங்க வண்டியை, வீட்டில் வண்டி வாங்கி கொடுத்தா. அண்ணன் பேர் வந்து அடுகுமரம் அங்கேசிவன். அடுகுமரம் அங்கேசிவன் என்ன பண்ணுவார்னா வந்து, அண்ணன் பேர் வந்து அடுத்து வந்து அண்ணன் பேர் வந்து லாஸ்ட் ஸ்டாப் லோகநாதன். என்ன பண்ணுவார்னா, அண்ணன் வந்து டெய்லி பச்சியப்பா காலேஜுக்கு போயிட்டு வருவார், சரிங்களா? போயிட்டு என்ன பண்ணுவார், லாஸ்ட் ஸ்டாப்பில் வந்து இறங்குவார் அண்ணன். என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் டெய்லி வந்து ட்ரெயினில் போயிட்டுக்கிறாப்ல அண்ணன். என்ன வந்துச்சு சி, டெய்லி வந்து என்ன பண்ணுவார் அண்ணன், ட்ரெயினில் தான் போயிட்டு லாஸ்ட் ஸ்டாப் வந்தோடனே அண்ணன் ஏறிடுவார். வெட்டம் வந்தான்ப்பா அந்த மாதிரி நம்ம அண்ணன் ஏறிடுவார், சரிங்களா? என்ன பண்ணார், ஒரு நாள் வந்து வண்டியில் போயிட்டுக்கிறாப்புல, லாஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு, டன் டன் உங்கள் ஸ்டாப் வந்து விட்டது அப்படின்னா அண்ணன் இறங்கிட்டார் பாருங்களேன். வந்துருச்சா, மாமே மாம் அச்சு மாமே மாமே போச்சு மாமே, அச்சோ பிறந்துட்டாங்களே வா, அந்த மாதிரி அண்ணன் இறங்கிட்டாப்புல. வேறு ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அடியில் ஒன்றும் பெருசாக படல, மூக்கு வாயும் பிறந்துடுச்சு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே டான் 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 யுவன் பிஜியும் போடுற டான் 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 விட்டேன் நான் ஒரு வடக்கன் 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 என்னடா இதாக பண்ணுங்கடா. ஓகே இது நம்ம ஏரியா பசங்க மாதிரி இருக்கிறாங்களே. இருக்கட்டு இருக்கட்டு, இவர் வந்து ரீல்ஸு ரீல்னா தான், அது ஒரு ரீல்ஸ் எடுத்துனுக்குறாப்புல. இவர் வந்து கேமராமேனு, இவர் தான் வந்து ரீல்ஸோட ஹீரோ. அச்சு அச்சு என்னடா வண்டி இப்படி போட்டு வச்சுருக்கீங்க, கவாசக்கி கவாசக்கியே கைட்டி போட்டாங்க நம்ம ஊர் பசங்க. டியூக் 390 போத்தலை 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 நீ போத்தலை நீ போத்தலை ஏங்க, இந்த வீடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நான் இருக்கா பார்த்துருக்கோம் நான் இருக்கோம்னு நினைக்கிறேன். டியூக் ஆக்ஷன் கேடிஎம் ஆக்ஷன் சீரீஸில் பார்த்துருப்போம் நம்ம, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்ததுனால வந்து நம்ம சரியாக ரியாக்ட் பண்ணல இந்த வீடியோக்கு. என்னடா பண்ணுற வண்டி தடவி நிற்கிற, அங்கே என்ன இருக்குது தடவத்துக்கு, ஒன்றுமே இல்லைடா. R15 என்ன பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க, குப்பை தொட்டில் போட்டேன்னு வச்சு, இது இதில் காயலங்கடை போட்டேன்னு வச்சுக்கோங்க, இது காயலங்கடை காரனே உன்னை வந்து அச்சு அமிச்சிருவான்டா, கைத்து மேலே அடிப்பான்டா. ஓகே R15 தலை ஃபன்னி வீடியோ தானே போட்டோம். ஆமாம் என்னப்பா ஃபன்னி வீடியோன்னு போட்டால் எது வருது. ஆ வந்துட்டாங்கப்பா வந்துட்டாங்கப்பா, வாத்தலை வாத்தலை நீ வாத்தலை. அந்த மூச்சை பார்த்தாலே தத்தி பாருங்களேன், வடக்கணுங்க அப்பாச்சி பைக்கு. நாங்களாம் அப்படி தான், தே மேர பாய் ஃப்ரெண்ட் தே மேர பாய் ஃப்ரெண்ட் அம்மா என்னடா இது சப்பல் சப்பல் பரலோகம் பார்க்குது, தே மேர பாய் ஃப்ரெண்ட் செம்ம ஃப்ரெண்ட் பாருங்களேன். இப்போ பண்ணுமா மாமே வீலிங்க, தேமேரமாட் அஞ்சோ நடுவுலையே உட்காந்துக்கிட்டேடா மாமே, 150 செப்பல் பறக்குது. இவர் வந்து ஸ்ப்ளெண்ட்ரு, இவர் பேர் ஸ்ப்ளெண்ட்ரு சதி. யோ ஸ்ப்ளெண்ட்ரு சதீஷ் நீயா? மாமே நான் ஸ்ப்ளெண்ட்ருலேயே ஸ்டண்ட் பண்ணுவோம் மாமே, எல்லாம் காமா சைக்கிள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம செட் ஆகல, நம்மளுக்கு ஸ்ப்ளெண்ட்ரு தான் மாமே ஸ்ப்ளெண்ட்ரு. வடக்கன் கேக்கிற மறைஞ்சும் துமாரி ஃபீலிங் துமாரி தாத்தா குத்த 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 தொம்மி. அட்வென்ச்சர் 390 வந்து ஆஃப் ரோடிங் பண்ணணும் பாருங்கள் அண்ணன் பண்ணுவார் பாருங்கள். ஜெண்டா ஜண்டா அகும் பதம்
எங்க ஏத்திட்டாங்க ஹால் அவுட்டு. ஆ அவர் அடியே அருந்தது புரி புரி ஆண்டி 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 புட்டிக்குச்சு ஆண்டி. ஏண்டா அதில் ஏற்றின வண்டி ஏறுமாடா, மோஸ்ட் பிஹேவியரா தம்பி நீ, இருக்கு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லி என்ன வேணா பண்ணுவியா? ஏற்றி ஏற்று அவள்தான்ப்பா வீடியோ. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இந்த வீடியோ வரும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் வந்து எது பிடிச்சிருக்கு, ஃபன்னி மாதிரி போட்டால் பிடிக்குதா இல்லை வந்து ட்ராக் ரேஸு அந்த மாதிரி சொல்லி போட்டுறா அப்படின்னு கேட்டேன். வந்து ஃபன்னி நல்லாயிருக்கு ப்ரோ, ஃபன்னியே போடுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால தான் வந்து ஃபன்னி போட்டோம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கா, ப்ரோ பைக் லெஸ் பாய்ஸ்க்கு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு. ஷோர் ப்ரோ, கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் சரிங்களா. அவங்க எனக்கே பாவமாக இருக்குது, நீங்கள் கேட்டே பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது, கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. ஏன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2:55 சரிங்களா, 2:55 வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. இனிமேல் தான் எடிட் பண்ணணும், கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ. ஒரு இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக, சண்டேவா இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுறேன் ப்ரோ சரிங்களா. ஸோ வேறு என்ன ஃபன் பண்ணுறது, ஓகே எனக்கு வடக்க பார்ட் 3 வேணும் நான் சொல்லுங்கண்ணா. ஐயோ ரொம்ப கொள்வது ஆகையால் சாரி. அதாவது எனக்கு வந்து ப்ரோ எனக்கு வடக்க வீடியோ பார்ட் 3 வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக பார்ட் 3 பார்ட்டு 33 பார்ட்டு 43 பார்ட்டு 83 பார்ட் செக்ஷன் 1043 எல்லாமே நம்ம போட்டு வந்து நம்ம தரம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு யாராவது வந்து டிஎஸ்எல்ஆர் ஸ்பான்சர் பண்ணணும், அது ஸ்பான்சர் பண்ணால் அழகாக ஸ்பான்சர் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து வாங்க நான் ரெடி சரிங்களா. சும்மா சார் நான் பண்ணுங்க நான் சொன்னேன் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு ஃபோனே போதும்ப்பா, இந்த ஃபோனே போதும். இதில் என்னது எல்லோரும் வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சுருந்தா வச்சுருக்கவங்க தான் பெரியாளான்னு, கோப்ரோ வச்சுருந்தா பெரியாளான்னு. நம்ம செட்டு இதான்ப்பா, இது ஒரு லேப்டாப்பு, ஒரு எப்போது ரொம்ப ஒரு 2 வருஷம் ஆச்சு இந்த ஒரு லேப்டாப்பு. நம்ம பாண்டியே நானும் போதும்ப்பா, அது ஒரு மைக் இருக்குது, இது இருக்குது, இந்த பொரோட்டாக்கல்லாம் வந்து லைட்டு போட்டிருப்பாங்களே அந்த லைட்டை தூக்கி வந்தாச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது, இது போதும் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும், ரெகுலர் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 நாள் மட்டும் கேப் போகிறோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது கோளர் ஆகிடும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி விழுந்துடும். ஸோ பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் நமக்கிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம்.